விழுப்புரம் அருகே ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். தற்போது கிடைத்த அண்மை செய்தி, பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்த நிலையில் போக்குவரத்து துறை எச்சரிக்கை. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், இந்த விவரம் தொடர்பாக போக்குவரத்து துறை என்ன எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க, விவரம் என்ன? விழுப்புரத்தில் நேற்றைய தினம், அதாவது நேற்று முன்தினம் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. ஓடக்கூடிய பேருந்தில் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் இழந்த நிலையில் அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் திரம்பரசன் மற்றும் அந்த நிகழ்வுக்கு உடந்தையாக இருந்த அன்பு செல்வன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அத்துமீறி நடைபெற்றவர் என்பது ஓட்டுநர் நடத்தினர் என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக போக்குவரத்து துறை சார்பில் கடும் எச்சரிக்கை ஒன்று ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழுப்புரம் சம்பவம் என்பது போக்குவரத்து கழகத்திற்கு மாபெரும் தலைக்குழிவாக அமைந்திருப்பதாகவும், களங்கத்தையும் பொதுமக்கள் மத்தியில் மேற்படி பணியாளர்கள் ஏற்படுத்தி இருப்பதாகவும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து கழகத்தில் இந்த நாள் என்பது ஒரு கருப்பு தினமாகவும் போக்குவரத்து துறை கடுமையாக தங்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நிகழ்வுகளை வரும் காலத்தில் நமது போக்குவரத்து கழக பணியாளர்கள் யாரும் அனுமதிக்க கூடாது எனவும், மீறி எழப்படக்கூடிய பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிரந்தர பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. மேலும் கிளை மேலாளர்கள், ஏனைய அலுவலர்கள் இது போன்ற சம்பவங்கள் நிகழா வண்ணம் பணியாளர்களிடம் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் போக்குவரத்துறை அனுப்பியிருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. நேற்று முன்தினம் விழுப்புரத்தில் இந்த பேருந்தில் நடந்த இந்த பாலியல் அத்துமீறல் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவர் இணைந்து இந்த சம்பவங்கள் ஈடுபட்டது என்பது பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்க காரணத்தினால் கடுமையான எச்சரிக்கையை இந்த போக்குவரத்து துறை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கைது செய்யப்பட்டிருக்கூடிய இந்த சூழலில் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் அந்தந்த கிளை மேலாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் இந்த போக்குவரத்து துறை சார்பில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.